சென்னை டு சேலத்திற்கு எட்டு வழி பசுமை சாலை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் உள்ள இந்த சாலையால் சென்னையிலிருந்து சேலத்திற்கு சாலை வழி பயணம் ஆறு மணி நேரத்திலிருந்து மூன்று மணி நேரமாக குறையும் சேலம் தருமபுரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இந்த திட்டத்திற்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் விதமாக நடிகர் மன்சூர் அலிகான் தொடர்ந்து கருத்துக்களை கூறி வந்தார் எட்டு வழி சாலை அமைத்தால் எட்டு பேரை வெட்டிக் கொள்வேன் என்று கடந்த மாதம் அவர் கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது நிச்சயமா எட்டு பேரையாவது எட்டு எட்டு வெட்டுவேன் இந்நிலையில் நடிகர் மன்சூர் அலிகானை சென்னை சூழமேட்டில் உள்ள அவரது வீட்டில் ஞாயிறு அதிகாலை சேலம் போலீசார் கைது செய்தனர் எட்டு பேரை கொள்வேன் என்று கூறியதற்காக அவர் கைது செய்யப்பட்டதாக சேலம் போலீசார் தெரிவித்தனர் சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை அமைக்கப்படுவது உறுதி அனைவரின் நலன் கருதியே சாலை அமைக்கப்படுகிறது அதனால் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கக் கூடாது என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்த சாலை அமைக்கும் பணிக்காக நான்காயிரத்து ஆறுநூறு ஏக்கர் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட உள்ளது நில உரிமையாளர்களுக்கு கணிசமாக இழப்பீடும் தரப்படும் நகர்ப்புறங்களில் குறைந்தபட்சம் இரண்டு மடங்கும் கிராமப்புறங்களில் குறைந்தபட்சம் இரண்டரை மடங்கிலிருந்து நான்கு மடங்கு வரையும் இழப்பீடு வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது